உபநிஷத்தும் சங்கரரும் காட்டும் போலிகள். ஆனால் தற்காலத்தில் தாங்களே படித்து தங்கள் புத்தியாலேயே ஆலோசித்து ஜீவாத்ம பரமாத்மாக்கள் வாஸ்தவத்தில் ஒன்றேதான் என்று அதை புத்தி மட்டத்தில் நிச்சயப்படுத்தி கொண்டவர்களில் பல பேர் குரு என்ற ஒருத்தர் மூலம்தான் இதை தெரிந்து கொள்ளணும் என்றில்லை என்கிறார்கள். அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் சொந்த புத்தியின் பலத்தால் பெரிய தத்வார்த்தம் கண்டுவிட்டோம் என்பதில் வித்யா கர்வம் என்கிற ஒரு வகையான அகங்காரத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள். அகங்காரம் அடியோடு நசித்தால்தான் ஆத்மா அனுபவத்திற்கு வரும். இவர்களானால் அதற்கு மேலும் தடிப்பு ஏற்படுத்தி கொண்டு விடுவதால் புத்தியினால் நிச்சயப்படுத்திய சத்தியம் ஹிருதயத்திற்குள் இறங்கி அனுபவத்திற்கு வர முடியாமல் குறுக்கே கருங்கல் சுவரே போட்டு கொண்ட மாதிரி ஆகிவிடுகிறது. ஆனாலும் புத்திமான்களாயிற்றே, தோல்வியை ஒப்புக்கொள்வார்களா? தங்களுக்கு ஜயம் ஏற்பட்டு தாங்கள் ஆத்மானுபூதி பெற்றுவிட்டதாகவே காட்டிக்கொள்வார்கள். யாரிடமும் உபதேசம் வாங்கி கொள்ள அவசியமில்லை என்கிறவர்களே ஊருக்கெல்லாம் சின்முத்திரை காட்டிக்கொண்டு லெக்சர் கொடுப்பது, புஸ்தகம் எழுதுகிறது என்று இப்படி நிறைய பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியால் நாளிலும் ஆதி உபனிஷத் நாளிலும் கூட இல்லாமல் போகவில்லை. இவர்களை கட்டோபனிஷத், முண்டகோபனிஷத் இரண்டும் ஒரே போல் வர்ணித்திருக்கின்றன. ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். பாக்கி வர்ணனை முழுக்க இரண்டிலும் ஒன்றேதான். அது என்ன வர்ணனை? வாஸ்தவத்தில் இவர்கள் அஞ்ஞான இருள் சூழ்ந்தவர்கள், வேஷ்டியமானாகா என்று ஆச்சாரியால் பாஷ்யம். அதாவது நம்மை சுற்றி வேஷ்டி கட்டி கொள்கிற மாதிரி சிரித்து ராப்ட் இன் இக்னோரன்ஸ் ஆக இருக்கிறவர்கள். ஆனாலும் தாங்களே தீரர்கள், தாங்களே பண்டிதர்கள் என்று தங்களை தாங்களே உசத்தியாக பாராட்டி கொள்கிறார்கள். தீரர் என்ற வார்த்தையை நாம் வீரத்தோடு சேர்த்து வீர தீர பராக்கிரமசாலி என்கிறோம். தீரத்திலிருந்துதான் தைரியம் என்பதாக வீர சம்பந்தமுள்ள ஒரு குணத்தை சொல்கிறோம். அந்த அர்த்தம் சரிதான். ஆனாலும் உபநிஷத்துக்கள் போன்ற சாஸ்திரங்களில் பிரம்ம வித்யா சாதகர்களையும் சித்தர்களையும் தீரர் என்கிற போது அதை வீரத்தின் கவுண்டர் பார்ட்டாக பிரதி அங்கமாக சொல்வதில்லை. உத்தமமான புத்தி வன்மையையே இங்கே தீரம் என்றும் அப்படிப்பட்ட குண சம்பன்னர்களையே தீரர் என்று சொல்வதாக பார்க்கிறோம். தீரர் என்றால் கிட்டத்தட்ட ஞானி என்றே இங்கே அர்த்தம். கீதையில் கூட பகவான் சரீரத்தின் சாவோடு எல்லாம் போய்விட்டது என்று ஞானி மயங்குவதில்லை என்பதற்கு தீரஸ்தத்ர ந முஹ்யதி என்றே சொல்லியிருக்கிறார். நாம் பார்க்கிற இடத்திலும் அப்படித்தான். அந்த வாய்வேதாந்திகள் தாங்கள் ஞானி என்ற அர்த்தத்திலேயே தீரர்கள் என்று சொல்லிக் கொள்வது. சிரித்து புரட்சி கருத்து சொல்பவர்களானதால் பொது அர்த்தப்படியும் தீரர் என்று சொல்லலாம். அப்புறம் பண்டிதர் என்று வருகிறது. பண்டிதர் என்றால் பெரிய படிப்பாளி, ஸ்காலர் என்ற மாத்திரம் அர்த்தம் இல்லை. பண்டா என்று பரம ஞானத்திற்கே பெயர். அதனால் பண்டிதர் என்றாலும் ஞானி என்றே இங்கே அர்த்தம். வாஸ்தவத்தில் ஞானம் பெறாத அந்த சற்று யோசித்து வெற்றறிவாளர்கள் தங்களை தீரராகவும் பண்டிதராகவுமே ஷோ பண்ணி காட்டுகிறார்களாம். என்ன உசத்தி சொல்லி கொண்டு என்ன? யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறார்கள்? பல தினசிலும் கோணாமானாவாக தடுமாறி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஒரு இடத்தில்தான் அந்த இரண்டு உபநிஷத்துக்கள் வெவ்வேறு வார்த்தைகளை போட்டிருக்கின்றன. ரெண்டுமே அபூர்வமான வார்த்தைகள். நிகண்டு அகராதிகளில் கூட இருக்குமா என்று சந்தேகம். ஆனாலும் அகராதி பார்க்காமலே உழப்பிண்டு குழப்பிண்டு தெரிஞ்சின்றிருக்கா என்று நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தைகளின் சப்த விசேஷமே இருக்கிறது. பல பல தொல தொல கணகண டும் டும் என்றிப்படி சப்தமே அர்த்தத்தை தெரிவித்து விடுகிறதோல்லையோ. இதற்கு சப்தானுக்கரணம் என்று பெயர். இங்கிலீஷில் எழுத்தெழுத்தாக குழந்தை போல் சொல்கிறார். ஆ ந ம டோ பியா அனோமோடோபியா. தங்களுக்கு தாங்களே பண்டித பட்டம் கொடுத்து கொண்டவர்கள் வாஸ்தவத்தில் இழுபறி வழிகளில் போய் திண்டாடுபவர்கள் என்பதற்கு சப்தானுகரணமாக ஒரு உபனிஷத் போட்டிருக்கிற வார்த்தை தந்திரம்யமானாக.
என்பது இன்னொன்றில் போற்றுள்ள வார்த்தை ஜங்கன்யமானாக என்பது. வாய் வேதாந்தம் பிரமாதமாக பேசினாலும் யதார்த்தத்தில் ஜரா மரண ரோகாதிகளால் பீடிக்கப்படும் நானா தினசு கோணல் வழியிலும் போய் அவர்கள் வீணாக போகிறார்கள் என்று ஆச்சாரியால் பாதி கோபமும் பாதி அங்கலாய்ப்புமாக இங்கே பாஷ்யத்தில் சொல்கிறார். 100,000 வராமல் செக்கு மாடு மாதிரி புத்திவாதத்திலேயே இவர்கள் சுற்றி சுற்றி வருவதையும் உபனிஷத் சொல்கிறது. சுற்றி சுற்றி வந்தால் தலையும் சுற்றி பிரமை சித்தப்பிரமை ஏற்படத்தானே செய்யும். அப்படி இவர்களுக்கு ஏற்படுவதையும் ஆச்சாரியால் விப்ரமந்தி என்கிறார். ஒரே லட்சியமாக குறிக்கோளுக்கு அழைத்து போகிறவன் தான் நிஜமான குரு. குரு இல்லாத இந்த போலி பண்டிதர்கள் லட்சியத்துக்கு வராமல் எங்கேயோ சுற்றுகிறார்கள். இந்த மாதிரியே இவர்களுக்கு முந்தியும் கதை பண்ணி கொண்டு திண்டாடியவர்கள்தான் இவர்களுக்கு குருஸ்தானம் பூர்வ காலத்தில் அசாஸ்திரியமாக குருஸ்தூனம் பூர்வ காலத்தில் அசாஸ்திரியமாக போனவர்களை சொல்லி அவர்கள் மாதிரி நாங்களும் இண்டிபெண்டன்ட் என்று பெருமையாக சொல்கிறவர்களை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அல்லவா. இதை குருடர் வழிகாட்ட அவர்களுக்கு பின்னே குருடர் போகிற மாதிரி என்று உபனிஷத்துக்கள் ஒரு படமாக பிடித்து காட்டுகின்றன. இதையே விதேச பாஷையிலே படம் பிடித்த மாதிரி பைபிளிலும் பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் அந்த மாதிரி போய் ரெண்டு பேரும் குழியில் விழுவது என்று சொல்லி இருக்கிறது. இப்போது பின்னே போகிற குருடர்களையே வழிகாட்டியாக கொண்டு வருங்காலத்திலும் ஒரு குருட்டு கூட்டம் தோன்றி அதே ரீதியில் பாரம்பரியமாக போய்கொண்டிருக்கும் என்பதையும் உபனிஷத் சொல்லாமல் சொல்லி இருக்கிறது. குரு பரம்பரை என்கிற மாதிரி குரு வேண்டாம் என்கிறவர்களே போலி குருமார்களாகி அவர்களுக்கும் ஒரு பரம்பரை. இந்த பேச்செல்லாம் எதற்கு வந்ததென்றால் தானாகவே ஒருத்தன் மகா வாக்கியத்தை புத்தியால் அலசி அந்த மட்டத்தில் நிர்தாரணம் பண்ணி கொள்வது மட்டும் ரியலைசேஷனுக்கு போதாது. குருவின் கருணை இல்லாமல் ரியலைசேஷன் சாத்தியமே இல்லை என்று ஆச்சாரியால் தத்துவோபதேசத்தில் சொல்லும் போது உபனிஷத்துக்கள் காட்டும் அந்த ஸ்வயம் சம்பாவித்த தங்களை தாங்களே போற்றி கொள்ளும் பண்டித போலிகளை மனசில் கொண்டே பேசுவதால் தான். அந்த இடத்தில் அவர் அந்த இரண்டு உபனிஷத்துக்களிலும் பண்டிதம் மன்யமானாகா மூடாகா என்று முதல் வேற்றுமையில் வருவதையே மூன்றாம் வேற்றுமையில் பண்டித மாணிபிகி மூடைகி என்று சொல்லியிருக்கிறார். லோகத்தில் மகா புத்திமான்களாக தங்களை காட்டிக் கொள்பவர்களுக்கு உபனிஷத்தும் ஆச்சாரியாலும் கொடுக்கும் பட்டம் மூடர் என்பதுதான். கோபத்தில் திட்டுவதாக அர்த்தமில்லை, உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான். தொடர்ந்து ஆச்சாரியால் இக்கால வாய் வேதாந்திகள் மாதிரியே அவர் காலத்திலிருந்து சில பேரும் சுத்தமான மனசோடு கூட ஆராய்ந்து பார்த்தால் தன்னால் மகா வாக்கியத்தின் தாத்பரியமாக பிரம்ம ஞானம் ஏற்பட்டு விட போகிறது, குரு என்று ஒருத்தர் என்னதற்கு என்று கேட்டதை சொல்கிறார். அந்தக்கரண சம்சுத்தேன ஸ்வயம் ஞானம் பிரகாசத்தே வேத வாக்கியி அத கிம் சாத் குருனா. இப்படி அவர்களுடைய கேள்வியை சொன்னவர் அதற்கு தம்முடைய பதிலாக இதி ந சாம்பிரதம் என்று சொல்லி ஸ்லோகத்தின் அந்த பாதியை பூர்த்தி பண்ணுகிறார். வேத வாக்கியை ஹிரதக்கிம் சியாத் குருநேதி ந சாம்பிரதம். இது இதி இப்படி சொல்வது, அதாவது போலி பண்டிதர்கள் சொல்வது, ந சாம்பிரம் உச்சித்தமில்லை, சாம்பிரதம் என்றால் உச்சித்தமானது என்று அர்த்தம் போட்டதால் அதற்கு ஆப்போசிட் அதாவது உச்சித்தம் இல்லை. ஏன் உச்சித்தம் இல்லை? ஏனென்றால் நமக்கு பிரமாணம் வேதம்தான், வேதம் சொல்வதுதான் நமக்கு வழி. அந்த வேதம் உபனிஷத் வாயிலாக ஆச்சாரியவானான அதாவது குருவை உடையவனான மனிதனே சத்தியத்தை அறிகிறான் என்று சொல்லியிருக்கிறது என்று ஆச்சாரியால் மேற்கொண்டு அந்த புஸ்தகத்தில் எடுத்து காட்டுகிறார். ஆனால் அந்த போலி பண்டிதர்கள் வேதம் ஏன் பிரமாணம், நம்முடைய புத்தி நம்முடைய மனஸ் சாட்சியேதான் பிரமாணம் என்றும் தான் சொல்வார்கள். அவர்களுக்கு மனசாட்சியே தான் பிரமாணம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பகுத்தறிவு லெவலிலேயே என்ன பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவதோ தெரியவில்லை. ஆச்சாரியாளுக்கு வேதம் முக்கியம், அதுவே அவருக்கு மூச்சு. வேதத்திடம் வேத மாதாவின் கருணையிடம் அவர் பரம பக்தியோடு மாத்ருபித்ரு சஹஸ்ரேபியோபிஹி ஹிதேஷினா வேத என்று
அதாவது வேதம் ஆயிரம் அம்மா அப்பாவை விட ஹிதத்தையே எண்ணுகிறது செய்கிறது என்று பாஷ்யத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அதிலே விதித்த குருமுக உபதேசம்தான் அவர் எந்நாளும் வலியுறுத்துவது.